உழைப்பு உடலை வலிமைப்படுத்தும், கஷ்டங்கள் உள்ளத்தை வலிமைப்படுத்தும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி மாதம் கரண்ட்டாக பேச சரிங்களா? ஸோ நாளைக்கு எக்ஸாமு, ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக என்னென்ன இருக்குதோ ரொம்ப முக்கியமானது மட்டும் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா? ஸோ வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க சரிங்களா, எனக்கு வாய்ஸ் மட்டும் கிளியராக இருக்கான்னு கிளியராக சொல்கிறேங்க எனக்கு. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக ஆடியோ தான் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கவலைப்படாதீங்க, கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரீடிங் விட்டு போகிற மாதிரி தான் சரிங்களா? இப்போ ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் இங்கிலீஷில் சொல்லிடுறேன் சரிங்களா. தமிழ்நாட்டு லெவலில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, சென்சஸ் ஆன் பட்டர்ஃப்ளைஸ், பட்டாம்பூச்சிகள் மீதான கணக்கெடுப்பு சரிங்களா. இந்த ஈரோ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலாங் வித் தமிழ்நாடு பட்டர்ஃப்ளை சொசைட்டி TNBS சொல்லுவாங்க ஓகேங்களா, தமிழ்நாடு பட்டர்ஃப்ளை சொசைட்டி கேரடோட்டே சென்சஸ் ஆன் பட்டர்ஃப்ளைஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். ஈரோடு மாவட்ட வனத்துறையும் தமிழ்நாடு பட்டாம்பூச்சிகள் சங்கமும் இணைந்து முதல் முறையாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் பட்டாம்பூச்சிகள் மீதான கணக்கெடுப்பை மேற்கொண்டன சரிங்களா. அடுத்தது, பேன் பிளாஸ்டிக் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் ஆர்டர் பேனிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் யூஸ் ஆஃப் 14 kinds ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் ஓகேங்களா. ப்ராடக்ட்ஸ் கிக்ஸ் ஆஃப் ஆன் 2018 ஜனவரி 1st இன் தி ஸ்டேட் ஓகேங்களா. தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேட் ஆன் வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே 5 June ஓகேங்களா, வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே வந்து 5 June ஓகேங்களா, அனௌன்ஸ்ட் தி பேன் ஆன் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் ஓகேங்களா. சிக்கிம் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பேன் பிளாஸ்டிக் இன் இந்தியா. சிக்கிம் தான் முதல் ஸ்டேட்டா, தமிழகத்தில் சொல்கிறேன், தமிழில் சொல்கிறேன், தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை. 14 வகையான ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழக அரசு விதித்திருந்த தடை ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்தது ஓகேங்களா. ஜனவரி 1 2018 அமலுக்கு வந்துச்சான் சரி, இந்த ஜனவரி 1 ஓகேங்களா, 2018 சொல்லிட்டாங்க, அதனால் இப்போ ஜனவரி 1 2019 தான் அமல்படுத்திட்டாங்க ஓகேங்களா. ஸோ உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூலை 5 தமிழக அரசானது ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடையை அறிவித்தது. சிக்கிம் மாநிலம்தான் இந்தியாவில் முதன் முதலாக பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்துள்ளது ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாமா, 33rd டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி சரி சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி டிக்ளேர்ஸ் கள்ளக்குறிச்சி எஸ் ஏ நியூ டிஸ்ட்ரிக்ட் ஆன் 8th January ஓகேங்களா. கள்ளக்குறிச்சி வந்து 33rd டிஸ்ட்ரிக்டாக 8th January சொல்லிட்டுருக்காங்க. கள்ளக்குறிச்சி பிகம் தமிழ்நாடு 33rd டிஸ்ட்ரிக்ட் வித் கவர்மெண்ட் கேர்விங் இட் அவுட் விழுப்புரம் ஓகேங்களா, விழுப்புரத்துலேருந்து பிரிச்சுட்டாங்க. த லாஸ்ட் டைம் ஏ டிஸ்ட்ரிக்ட் வாஸ் கிரியேட்டட் வாஸ் இன் 2009 லாஸ்ட் டைம் எப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட் கிரியேட்னா 2009 வென் திருப்பூர் வாஸ் கேர்ட் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ஸ் ஓகேங்களா. திருப்பூர் வந்து தனியாக பிரிச்சிருந்தாங்க, அது வந்து 2009 ஓகேங்களா, கோயம்புத்தூர் அண்ட் ஈரோட்லேருந்து. தமிழ்நாட்டின் 33rd மாவட்டம், தமிழ் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி விழுப்புரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கள்ளக்குறிச்சியை புதிய மாவட்டமாக ஜனவரி 8 அறிவித்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை 33 உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் கடைசியாக 2009 கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலிருந்து திருப்பூர் தனியாக பிரிக்கப்பட்டது. அடுத்த ADT 53 த தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் TRRI ஆடுதுறை ஹாஸ் ரிலீஸ்ட் எ நியூ ஷார்ட் டியூரேஷன் ரைஸ் வெரைட்டி கிறிஸ்டன்ட் அஸ் ADT 53 ஹாஸ் ஏ மெச்சூரிட்டி பீரியட் ஆஃப் 105 to 110 days. ADT 53 என்ன தெரியுமா, ஆடுதுறையில் உள்ள தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனமானது. நீங்கள் வந்து இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களா, மயிலாடுதுறை போயிட்டுனா ஆடுதுறை கிராஸ் வந்து தான் போவீங்க. உங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாலே இது இருக்கும் சரிங்களா, TRRI இருக்கும் ஓகேங்களா. குறுகிய காலத்தில் வளர்ச்சி அடைய கூடிய ADT 53 என்ற நெல் வகையை ஓகேங்களா, ADT 53 ஒரு நெல் வகை சரிங்களா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த நெல் வகையின் முதிர்வு காலம் பார்த்தீங்கன்னாக்கா 105 to 110 ரெடி ஆகிடும் ஓகேங்களா. அடுத்து ரோபோகாப் ரோடியன் சொல்லுவாங்க, RODEO இட் வாஸ் இனாகிரேட்டட் பை தி சென்னை சிட்டி போலீஸ் கமிஷன்ஸ் இன் த ரோட் சேஃப்டி கேலரி அட் தி சென்னை டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸ் அட் வேப்பேரி. த ரோபோட் வாஸ் டிசைன்ட் பை எ டீம் கன்சிஸ்டிங் 23 கிட்ஸ் ஃப்ரம் SP ரோபோட்டிக் ஒர்க்ஸ். மொத்தம் 23 சில்ட்ரன் சேர்ந்து இது பண்ணிருக்காங்க. இட் கேன் டூ மல்டிபிள் டாஸ்க் லைக் ரொட்டேட்டிங் டு ஃபேஸ் த விசிட்டர்ஸ் அண்ட் டெலிவர் ரோட் சேஃப்டி மெசேஜஸ். இயந்திர காவல்துறை பணியால் ரோடியோ ஓகேங்களா. சென்னை வேப்பேரியில் உள்ள மாநகர காவல்துறை அலுவலகத்தில் சென்னை மாநகர ஆணையர் ரோடியோ என்ற இயந்திரத்தை இயந்திர காவல்துறை பணியால் ரோபோ துவக்கி வைக்கப்பட்டது. இந்த ரோபோவை SP ரோபோட்டிக் ஒர்க்ஸ் ஓகேங்களா ஞாபகம் என்ற குழுமம் 23 குழந்தைகளை உள்ளடக்கிய அணி உருவாக்கியது. இந்த ரோபோ பார்வையாளர்களை சந்திக்கும் வகையில் சுழன்று வருவது மற்றும் சாலை பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை அளிக்கும்
அடுத்தது தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர். த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் காரிடர் த யூனியன் கவர்மெண்ட் லான்ச் வில் கனெக்ட் சென்னை, ஹோசூர், கோயம்புத்தூர், சேலம் அண்ட் திருச்சிராப்பள்ளி. லாஸ்ட் இயர் உத்தரப்பிரதேஷ் காரிடர் வாஸ் லான்ச்டு அண்ட் சா இன்வெஸ்ட்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் டு ஃபியூன் ஆஃப் ருபீஸ் 3732 crore. தமிழ்நாடு பாதுகாப்பு தொழிற்சாலை வழித்தடம். மத்திய அரசின் இத்திட்டம் மூலம் சென்னை, ஓசூர், கோயம்புத்தூர், சேலம், திருச்சி மொத்தம் அஞ்சுங்க ஆகிய பகுதிகளை இணைக்கும் பாதுகாப்பு தொழிற்சாலை வழித்தடம் ஒன்றை தொடங்கப்பட உள்ளது. ஓகே, தொடங்க போகிறாங்க, தொடங்கல ஓகேங்களா. கடந்த ஆண்டு 2018 இத்திட்டம் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் 3732 crore அளவிற்கு முதலீடு கண்டது. இந்த ஸ்கீம் மூலயமா உத்தரப்பிரதேஷ்க்கு 3732 crore வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சென்னை, ஓசூர், கோயம்புத்தூர், சேலம், திருச்சி ஓகேங்களா. சென்னை, ஓசூர், கோயம்புத்தூர், சேலம், திருச்சி இது அஞ்சுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அது ஜல்லிக்கட்டு 20/1/2019. இந்த ஜல்லிக்கட்டு புல் டேமிங் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, புல் டேமிங் ஸ்போர்ட் இங்கிலீஷில். ஈவெண்டின் தமிழ்நாடு விரலிமலை மேடு டு கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் புல்ஸ் டு ஹாவ் டேக்கன் பார்ட் இன் இட் 1353 13353 ஓகேங்களா. ஜல்லிக்கட்டு 1353 காளைகள் பங்கேற்ற விராலிமலை ஜல்லிக்கட்டு போட்டி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது சரிங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 1353. அடுத்தது செருக்குறி ராகவேந்திர பாபு, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃபார்ம்ட் ஏ கமிட்டி டு வீட் அவுட் இன்வேசிவ் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் கேட்ஸ். த கமிட்டி வில் ஹெட்டட் பை செருக்குறி ராகவேந்திர பாபு, த சேர்மன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் இன் சென்னை நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க செருக்குறி ராகவேந்திர பாபு ஓகேங்களா, இந்த சேர்மன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் இன்வெஸ்டிவ் ஸ்பீசிஸ் இன் சென்னை. அவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தமிழில் சொல்கிறேன், செருக்குறி ராகவேந்திர பாபு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் அயல் நாட்டு தாவரங்களை அகற்றுவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் தலைவராக சென்னை தேசிய பல்லுயிர் ஆணையத்தின் அயல் நாட்டு இனங்களின் குழுவின் தலைவர் செருக்குறி ராகவேந்திர பாபு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸோ புதுசாக ஒரு கமிட்டி வந்துருக்குதுங்க, ஸோ ஞாபகம் ஓகேங்களா. இந்த ஃபார்ம் அடையாதுனா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது பார்க்கலாமா, இன்வெஸ்டர்ஸ் சாய்ஸ் ரொம்ப முக்கியம் வந்து. த செகண்ட் எடிஷன் ஆஃப் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் GIM வாஸ் ஹெல்ட் அட் நந்தம்பாக்கம் ஓகேங்களா, நந்தம்பாக்கம் தமிழ்நாட்டில். த தமிழ்நாடு கவர்மெண்ட் சைன்ட் 304 மெமரண்டா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU சொல்லுவாங்க and agreements entailing investments to the tune of over rupees 3,431 crore at GIM 2 okayla. The theme of second edition of GIM is investor choice. So nyamachukonga theme und investor choice okayla GIM ku. The first edition happened on 2015 in Chennai. 2015 la Chennai la nadanchu mudhalla ipo 2019 la nadandirukku okayla. Tamilaga mudhalitaalargalin virpam. தமிழக அரசின் சென்னையின் நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக ரூபாய் 3,431 crore முதலீடுகள் கிடைத்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஸோ இந்த வேலி தான் முக்கியம் ஓகேங்களா. முதல் உலக முதலீட்டாளர் மாநாடு 2017 சென்னையில் நடைபெற்றது. 2வது உலக முதலீட்டாளர்களின் மாநாடு கருப்பொருள் முதலீட்டாளர்களின் விருப்பம். அடுத்தது கிண்டர் கார்டன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. தி தமிழ்நாடு CM கிக்ட் ஆஃப் எ பைலட் ப்ராஜெக்ட் ஆன் 21st January எனபிளிங் சில்ட்ரன் டு அட்டன்ட் கிண்டர் கார்டன் கிளாஸஸ் பேஸ்ட் ஆன் மோன்டெசோரி எஜுகேஷன் இன் இங்கிலீஷ் மீடியம் அட் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் வித் அங்கன்வாடி சென்டர்ஸ் இன் த ஸ்டேட். இன் திஸ் ரிகார்ட் கிண்டர் கார்டன் செக்ஷன்ஸ் வேர் இனாகிரேட்டட் இன் த ரெசிடென்சி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் எக்மோர் சென்னை. இட் இஸ் பைலட் ப்ராஜெக்ட் ஃபார் 3 years. தமிழில் சொல்கிறேன், அரசு பள்ளிகளில் மழலையர் வகுப்பு சரிங்களா. தமிழ்நாடு முதல்வர் ஜனவரி 21 அன்று மாநிலத்தில் அங்கன்வாடி மையங்களாக உள்ள அரசு இடைநிலை பள்ளிகளில் ஆங்கில வழியில் மாண்டிச்சேரி கல்வி வழியில் அமைந்திருக்கும் மழலையர் கல்வி வகுப்புகளை குழந்தைகள் அணுகிடுவதற்கு ஏதுவாக ஒரு சோதனை திட்டத்தை துவக்கி வைத்தார். இது தொடர்பாக சென்னை எழும்பூரில் ஓகேங்களா, சென்னை எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி பெண்கள் உயர்நிலை பள்ளியில் மழலையர் வகுப்புகள் தொடங்கி வைக்கப்பட்டன. இது 3 வருடங்களுக்கான ஒரு சோதனை திட்டமாகும் ஓகேங்களா. ஸோ 21st January
கிண்டர் கார்டன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதான் மெயின் மேட்ரு. அது எங்கன்னாக்க ரெசிடென்சி கேர்ள்ஸ் ஹையர்ஸ் காலேஜில், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம் ஸ்டேட்ஸ். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டில் இருந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஸ்டேட்ஸ் லெவலில் இருக்கிறது பார்க்குறோம், ஓகேங்களா. மாநிலங்கள், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தெலுங்கானா ஹைகோர்ட், இதான் ரொம்ப முக்கியமானதுங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு மேட்ரு தான். இப்போ தெலுங்கானாக்கு யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அது நடந்திருக்கு, யாரும் பார்ப்போமா. ஜஸ்டிஸ் தோட்டத்தில் பி ராதாகிருஷ்ணா, ஜஸ்டிஸ் தோட்டத்தில் பி ராதாகிருஷ்ணா ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தெலுங்கானா ஹைகோர்ட், ரொம்ப முக்கியமானதுங்க. தோட்டத்தில் பி ராதாகிருஷ்ணா, தோட்டத்தில் ராதாகிருஷ்ணா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தெலுங்கானா ஹைகோர்ட்டு. கவர்னர் இஎஸ்எல் நரசிம்ஹன் அட்மினிஸ்டர்ட் த ஓத் டு ஹிம், ஓகேங்களா. கவர்னர் தான் வந்து இவருக்கு வந்து இது பண்ணிருக்காரு. த செப்பரேட் ஹைகோர்ட் ஃபார் தெலுங்கானா கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் 1st January 2019, ஓகேங்களா. செப்பரேட் ஹைகோர்ட் தெலுங்கானாக்கு வந்தது எப்படினாக்கா 1st January 2019 ஆஃப்டர் த பைஃபர்கேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இன் 2014, ஓகேங்களா. ஆந்திர பிரதேஷில் 2014 பிரிஞ்சிட்டாங்க, இப்போ வந்துட்டு 2019 கிரியேட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. லேட்டர் கவர்னர் நரசிம்மன் அட்மினிஸ்டர்ட் ஓத் டு ஜஸ்டிஸ் சகாரி பிரவீன் குமார் ஆஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் இன் விஜயவாடா ஆன் த சேம் டே. அதே மாதிரி அதே நாள், ஓகேங்களா, 1st January 2019 பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்துட்டு 2 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இருக்காங்க, ஓகேங்களா. ஆந்திர பிரதேஷ்க்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இருப்பாங்க, அதுமாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் யார் நம்மளுடைய தெலுங்கானாக்கு இருக்காங்க. தெலுங்கானாக்கு யாருனாக்க தோட்டத்தில் ராதாகிருஷ்ணா இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ் சகாரி பிரவீன் குமார், ஓகேங்களா. சகாரி பிரவீன் குமார் இவர் தான் வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு இருக்கிறாரு இன் விஜயவாடா அந்த சேம் டே, ஓகேங்களா. இது விஜயவாடாவில் நடந்திருக்குது, ஓகேங்களா. தெலுங்கானா உயர் நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி, தெலுங்கானா மாநில உயர் நீதிமன்ற, இருங்க தண்ணி குடிச்சிக்கிறேங்க ரொம்ப தகட்டுது. தெலுங்கானா உயர் நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி, தெலுங்கானா மாநில உயர் நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக தோட்டத்தில் பி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு அம்மாநில ஆளுநர் நரசிம்மன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 2014 ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவை பிரித்த பிறகு 2019 January 1 தெலுங்கானாவில் புதிய உயர் நீதிமன்றம் செயல்பட தொடங்கியது. பின்னர் விஜயவாடாவில் உள்ள ஆந்திர பிரதேச மாநில உயர் நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக, ஓகேங்களா, சாகரி பிரவீன் குமாருக்கு அம்மாநில ஆளுநர் நரசிம்மன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார், ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம் வால்டு அப்ஹோல்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஓகேங்களா. இன் கேரளா லேக்ஸ் ஆஃப் உமன் ஃபில்ட் தி ரோட்ஸ் டு ஃபார்ம் ஹியூமன் வால் 620 km. இது மட்டும் அமைச்சிருவாங்க. ஃப்ரம் கசர்கோட் டு திருவனந்தபுரம் 1st January 2019. ஹியூமன் வால் வந்து 220 km. ஸோ அவங்க வந்து அதை ரெடி பண்ணிருக்கிறாங்க. த வால் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை தி ஸ்டேட்ஸ் லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், LDF-னு சொல்லுவாங்க, லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், ஓகேங்களா. அகேன்ஸ்ட் தி பேக் ட்ராப் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் ஆன் சபரிமலை. பாலின் சமத்துவத்திற்கான சுவர், கேரள மாநிலம் காசர்கோடியிலிருந்து திருவனந்தபுரம் வரை 620 km தூரத்திலிருந்து, காசர்கோடியிலிருந்து திருவனந்தபுரம் வரை 620 km தூரத்திற்கு லட்சக்கணக்கான பெண்கள் கைகோர்த்து மனித சுவர் அமைத்தனர். இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைமையின் கீழ் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த மனித சுவர் போராட்டம் நடந்தது, சரிங்களா. அடுத்தது சென்டர் ஃபார் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் கேரளா, மோர் தென் 5 ஆஃப்டர் மலையாளம் வாஸ் டிக்ளேர்ட் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஓகேங்களா. த யூனியன் கவர்மெண்ட் இஷ்யூட் இட்ஸ் நாட் ஃபார் செட்டிங் அப் த சென்டர் ஃபார் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அட் த துன்சாத் எழுதச்சன் மலையாளம் யூனிவர்சிட்டியின் திரு. த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் ஹாஸ் இஷ்யூட் எ கம்யூனிகேஷன் இன் திஸ் ரிகார்ட் டு த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் மைசூர். தமிழில் சொல்கிறேன், கேரளாவில் பாரம்பரிய மொழிக்கான மையம், மலையாள மொழி பாரம்பரிய மொழியாக அறிவிக்கப்பட்டு 5 பின், அப்போ 5 முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், ஓகேங்களா. ஸோ தற்போது கேரளாவின் திருவூரில் அமைந்துள்ள துஞ்சத்து எழுத்தச்சன் மலையாள பல்கலையில் பாரம்பரிய மொழிக்கான மையம் ஒன்றை நிறுவுவதற்கு மனிதவள
மேம்பாட்டு அமைச்சகம் அண்மையில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இம்முடிவை மைசூரில் உள்ள மத்திய இந்திய மொழிகள் நிறுவனத்துக்கு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்தது கோலாவரம் ப்ராஜெக்ட். ஆந்திர பிரதேஷ் வாஸ் கன்ஃபர்ட் வித் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இரிகேஷன் அண்ட் பவர் CBIPs. ஓகேங்களா, பெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் ப்ராஜெக்ட். இட் ஹேஸ் பீன் கன்ஃபர்ட் ஃபார் கோலாவரம் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆன் த கோதாவரி ரிவர். கோலாவரம் ப்ராஜெக்ட் என்டர்டு தி கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் பை போரிங் 32315.5 கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் கான்கிரீட் நான் ஸ்டாப் இன் 24 hours. ரொம்ப முக்கியமானதுங்க, இது வந்து ஆந்திர பிரதேசில் நடந்திருக்குது. இதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணி பண்ணிருக்காங்க. வேல்யூ மட்டும் அமைச்சுக்கோங்க, 32315.5 ஓகேங்களா, 32315.5 கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் கான்கிரீட் நான் ஸ்டாப் இன் 24 hours. ஓகேங்களா, கோலாவரம் திட்டம். ஆந்திர பிரதேசமானது நீர்ப்பாசனம் மற்றும் சக்தி மத்திய குழுவின் CBIP சிறந்த நீர்வள ஆதார திட்ட செயலாக்க விருதினை பெற்றது. இந்த விருதானது கோதாவரி ஆற்றின் மீது கட்டப்பட்ட போலாவரம் திட்டத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது. போலாவரம் திட்டமானது 24 மணி நேரத்தில் 34,315.5 மீட்டர் கான்கிரீட்டை இடைநிறுத்தமில்லாமல் கொட்டியதற்கு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு கண்டென்ட்டுங்க, சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல். த சிட்டி ஆஃப் அகமதாபாத் ஹாஸ் ஹோஸ்டட் தி இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா, யார் பண்ணுறது, அகமதாபாத். ஓகேங்களா, ஆஸ் பார்ட் ஆஃப் த அஃபிஷியல் செலிப்ரேஷன் ஆஃப் உத்தராயண் சர்வதேச பட்டம் இடும் திருவிழா. அகமதாபாத் நகரம் அதன் உத்தரையான் திருவிழாவின் அதிகாரப்பூர்வ கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச பட்டம் இடும் திருவிழாவை நடத்தியது. சரிங்களா, அடுத்தது கங்கஜால் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, கங்காஜல் திட்டம். ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச்டு கங்காஜல் ப்ராஜெக்ட் இன் ஆக்ரா. ஓகேங்களா, விச் ப்ரொவைட் ஆக்ரா வித் பெட்டர் அண்ட் மோர் அஷூர்ட் வாட்டர் சப்ளை. வாட்டர் சப்ளைக்காகுங்க. த எய்ம் ஆஃப் த கங்காஜல் ப்ராஜெக்ட் இஸ் டு பிரிங் 140 cubic meters ஆஃப் கங்கா வாட்டர் டு ஆக்ரா. கங்காஜல் திட்டம் ஆக்ராவுக்கு சிறந்த மற்றும் கூடுதல் உத்தரவாதம் அளிக்கும் வகையில் கங்காஜல் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஆக்ராவில் தொடங்கி வைத்தார். ஆக்ராவுக்கு வினாடிக்கு 140 கன அடி கங்கை நீரை கொண்டு வருவது கங்காஜல் திட்டத்தின் நோக்கமாகும். 140 கன அடிங்க, ஸோ முக்கியமானது. ஓகே, அடுத்தது பாருங்க, லாங்கஸ்ட் சிங்லி லேன் ஸ்டீல் கேபிள். அருணாச்சல் பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் பேமா கந்து ஹாஸ் ரீசென்ட்லி இனாக்ரேட்டட் இந்தியாஸ் லாங்கஸ்ட் 300 meters சிங்கிள் லேண்ட் ஸ்டீல் இல்லை 300 meters கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஓவர் ரிவர் சியாங் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா, திஸ் பிரிட்ஜ் இஸ் கால்ட் அஸ் பயோரங் பிரிட்ஜ். நீளமான ஒற்றைத்தட எஃகுவட தொங்கு பாலம். ஓகேங்களா, ஸோ லாங்கஸ்ட் சிங்லி லேண்ட் ஸ்டீல் கேபிள். அருணாச்சல பிரதேசத்தின் சியாங் ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிக நீண்ட 300 meters நீளம் கொண்ட ஒற்றைத்தட எஃகுவாட தொங்கு பாலத்தை அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பேமா கந்து திறந்து வைத்தார். இந்த பாலம் BYORUNG, அது வந்து வயோரங் சொல்லிட்டு படிக்கிறோம் என்று அழைக்கப்படும். இல்லை, அடுத்த இது பார்க்கலாம். சட்டீஸ்கர் ஹாஸ் ஜாயின்ட் த லிஸ்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆந்திர பிரதேஷ் விச் ஹவ் வித்ட்ரான் த ஜென்ரல் கன்சர்ன் ஃபார் சிபிஐ டு அண்டர்டேக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டு ப்ரோப் தி கேசஸ் இன் த ஸ்டேட். சத்தீஸ்கர் அரசு தனது மாநிலத்தில் உள்ள வழக்குகளை விசாரிப்பதற்காக சிபிஐக்கு அளித்திருந்த பொது ஒப்புதலை திரும்ப பெற்றதன் மூலம் மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் பட்டியலில் இணைந்துள்ளது. சரிங்களா, ஸோ அடுத்தது பாருங்க, ரெணுகாஜி மல்டிபர்பஸ் டேம் ப்ராஜெக்ட். சிக்ஸ் ஸ்டேட்ஸ் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் டெல்லி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா, மொத்தம் 6 ஸ்டேட்ஸ் ஆர் சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெணுகாஜி டேம் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் யூனியன் வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் நிதின் கட்காரி. ஓகேங்களா, யூனியன் வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் வந்து நிதின் கட்காரி, அவரை ஞாபகம். ரெணுகாஜி டேம் ப்ராஜெக்ட் ஹாஸ் பீன் கன்சீவ்ட் ஆஸ் எ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் ஆன் தி கிரி ரிவர். ஓகேங்களா, கிரி ரிவர் இன் சிறுமர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ்.
ரேணுகா பல்நோக்கு அணை திட்டம். இதுக்கு வந்து 6 பேர் அந்த கையெழுத்து போட்டிருக்காங்க. யார் யாருன்னாக்க ஹரியானா, இமாச்சல பிரதேசம் ரொம்ப முக்கியமானதுங்க, உத்தரகாண்ட, தில்லி, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 6 மாநிலங்கள் ரேணுகா ஓகேங்களா பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி முன்னிலையில் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன. இமாச்சல பிரதேசத்தின் சிர்மூர் மாவட்டத்தின் கிரி ஆற்றின் மீது ஒரு நீர் சேமிப்பு திட்டமாக ரேணுகாஜி அணை திட்டம் உருவாகுகிறது. அடுத்தது சோலார் போட்டோ வோல்டைக் பிளான்ட். தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் லொகேஷன் சோலார் போட்டோ வோல்டைக் பிளான்ட் வில் பி செட் அப் இன் லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகேங்களா, லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். த 5000 மெகாவாட் லடாக் ப்ராஜெக்ட் வில் பி லொக்கேட்டட் இன் ஹன்லி கல்டோ இன் நியோமோ பிளாக், NYOMA பிளாக். சூரிய ஒளி மன்ன முத்த தொழிற்கூடம் ஜம்மு காஷ்மீரின் லடாக்கில் ஒரே இடத்தில் அமைந்திருக்கும் உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்னழுத்த தொழிற்கூடம் ஓகேங்களா அமைக்கப்பட உள்ளது. நியோமா பகுதியில் உள்ள ஹான்லே கால்தோ என்னுமிடத்தில் இந்த 500 மெகாவாட் திறன் கொண்ட லடாக் திட்டம் அமைக்கப்படும். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேன். யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி கவர்மெண்ட் டிசைடட் டு பேன் ஆன் தி ப்ரொடக்ஷன் சேல் அண்ட் யூஸ் ஆஃப் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இந்த டெரிட்டரி ஃப்ரம் 1 மார்ச் 2019. ஸோ பாண்டிச்சேரியில் 1 மார்ச் 2019 இது பண்ண போகிறாங்க. ஒற்றை பயன்பாடுடைய நெகிழி பொருட்கள் தடை. புதுச்சேரி அரசு வரும் மார்ச் 1, 2019 முதல் ஒற்றை பயன்பாடு உடைய நெகிழி பொருட்களின் உற்பத்தி, விற்பனை மற்றும் பயன்பாட்டை தடை விதிக்க முடிவு செய்துள்ளது சரிங்களா. அடுத்தது ஆன் 15th ஜனவரி 1 மார்ச் 2019 அது நேற்று தான் அப்படின்னா நேற்று அதை வந்து செயல்படுத்திருப்பாங்க ரைட்டுங்களா. ஆன் 15th ஜனவரி 2019 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டெடிகேட்டட் டு தி நேஷன் த 13 கிலோமீட்டர் 2 லேன் கொல்லம் பைபாஸ் NH66 இன் கேரளா. நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி 15, 2019 அன்று 17 கிலோமீட்டர் நீளமுடைய NH66 கொல்லம் புறவழிச்சாலையை திறந்து வைத்தார். NH66 வந்து ஜனவரி 15 வந்து திறந்து வச்சிருக்காங்க. டிஃபோ பிரிட்ஜ் ஓகேங்களா. த யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார், நிர்மலா சீதாராமன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இனாகிரேட்டட் தி 426 மீட்டர் லாங் ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் பாக்ஸ் கிரிடர் டைப் டிஃபோ பிரிட்ஜ் ஓவர் சிப்பு ஓகேங்களா, சிப்பு ரிவர் இன் லோவர் டிபாங் வேலி டிஸ்ட்ரிக்ட் ஆன் ரோயிங் கொரோனோ பயா ரோட் இன் அருணாச்சல் பிரதேஷ். டிப்போ பாலம். அருணாச்சல பிரதேசத்தில் கீழ் திபாங் பள்ளத்தாக்க மாவட்டத்தில் பாயும் டிப்போ ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள டிப்போ பாலத்தை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். 426 மீட்டர் நீளமுடைய இந்த பாலம் ரோயிங் கொரோன் பாயா சாலையில் அமைந்துள்ளது. அடுத்தது பக்கி பாகா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். அருணாச்சல் பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் ஹாஸ் டிக்ளர் பக்கி பாகா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அஸ் ஸ்டேட் ஃபெஸ்டிவல் ஓகேங்களா. பக்கி பாகா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டேட் ஃபெஸ்டிவலாக மாற்றிட்டாங்க அருணாச்சல் பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் ஓகேங்களா. பக்கி பாகா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இஸ் ஒன்லி கன்சர்வேஷன் ஃபெஸ்டிவல் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் ஓகேங்களா. பக்கே பகா ஹார்ன்பில் திருவிழா. அருணாச்சல பிரதேச முதல்வர் பக்கே பகா ஹார்ன்பில் திருவிழாவை மாநில திருவிழாக அறிவித்தார். பக்கோ பகா ஹார்ன்பில் திருவிழாவானது அருணாச்சல பிரதேசத்தின் ஒரே வளம் பேனல் திருவிழாவாகும் சரிங்களா, கன்சர்வேஷன் ஃபெஸ்டிவல். அடுத்தது கங்கா எக்ஸ்பிரஸ் வே. த கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஹாஸ் அப்ரூவல் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கங்கா எக்ஸ்பிரஸ் வே. த கவர்மெண்ட் ஹாஸ் செட் தட் இட் வுட் பி த லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே இன் த வேர்ல்டு. கங்கா விரைவு பாதை ஒரு நிமிஷம் ஓகே. கங்கா விரைவு பாதை. உத்தரப்பிரதேச அரசு கங்கா விரைவு பாதையை கட்டுமானம் செய்வதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் இந்த பாதையானது உலகின் மிக நீளமான விரைவு பாதையாக இருக்கும் எனவும் அறிவித்துள்ளது சரிங்களா. கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் கங்கா எக்ஸ்பிரஸ்வே அதை மட்டும் அமைச்சுக்கோங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது The Telangana government has decided to form a state tiger protection force to save a big cat population in the state. ஓகேங்களா யார் தெலுங்கானா மாநிலத்தில் புலிகளின் எண்ணிக்கையை பாதுகாப்பதற்காக மாநில புலிகள் பாதுகாப்பு படையை உருவாக்க தெலுங்கானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது ஸ்டேட் டைகர் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அடுத்தது ஜிபான் சம்பர்க் ப்ராஜெக்ட் ஜேஐபிஏஎன் சம்பர்க் எஸ்ஏஎம்பிஏஆர்கே த ஒடிசா சிஎம் ஹாஸ் அனௌன்ஸ்டு தி ஜிபான் சம்பர்க் ப்ராஜெக்ட் ஆஃப் ஒடிசா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் த ஃபோக்கஸ் ஏரியாஸ் ஆஃப் ஜிபான் சம்பர்க் ப்ராஜெக்ட் ஆர் ஸ்டில் டெவலப் ஆர் ஸ்கில் டெவலப்மெண்ட் எம்பவரிங் கம்யூனிட்டிஸ் கோஆபரேஷன் அண்ட் இனோவேஷன் அமாங் திஸ் அமாங் த குரூப்ஸ் ஜிபன் சம்பர்க் திட்டம் ஒடிசாவின் முதல்வர் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுக்களின் நலனுக்காக ஜிபன் சம்பர்க் என்ற திட்டத்தை அறிவித்துள்ளார் திறன் மேம்பாடு சமூகத்தினருக்கு அதிகாரம் அளித்தல் குழுக்களுக்கிடையே புத்தாக்கம் மற்றும் ஒத்துழைப்பை அளித்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னாக்கா ஜனவரி மாதத்துக்கு தேவையான ஸ்டேட்ஸ் நியூஸும் தமிழ்நாடு நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துருக்குறோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் இதை மட்டும் கொடுக்குறேன் ஸோ இதுக்கப்புறம் வர்றதில் மற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொடுக்குறேன் சரிங்களா இன்னும் நிறைய இருக்குது இருந்தாலும் கொடுக்குறேன் இப்போதைக்கு நீங்கள் இதை பார்த்து ஜஸ்ட்டு கேட்டுக்கோங்க என்ன இருக்குது ஓ இதெல்லாம் இருக்குதா இந்த நேம்லாம் ஞாபகம் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறது எது முக்கியமான பாயிண்ட்ஸ் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதேமாரி ஜனவரி 1st வேர்ல்டு பிரைலி டே அதை மறந்துடாதீங்க சரிங்களா 2nd வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் டே ஸோ இதுமாரி இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் ஞாபகம் கண்டிப்பாக கொஸ்டின் 2 questions வச்சு கேட்டுருவாங்க சரிங்களா ஸோ பார்க்கலாம் அதெல்லாம் எல்லாமே ஒன்று ஒன்று பார்ப்போம் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பார்ட் 1 வரும் கண்டிப்பாக இதேமாரி டிசம்பருக்கு நான் போட்டிருக்கேன் ஸ்டேட்ஸ் போட்டிருக்கிறேன் தமிழ்நாடு நியூஸ் போட்டிருக்கேன் டிசம்பர் மாதத்துக்கு அது கொஞ்சம் வீடியோ பின்னாடி இருக்கும் நான் முடிஞ்ச பிளேலிஸ்ட் மாதிரி மாற்றிடுறேன் கவலைப்படாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்